வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகம் டிவியின் இன்றைய பாதுகாப்பு செய்திகளோடு. S-500 ஏற்றுமதி இந்தியாவுக்கு முன்னுரிமை, ரஷ்யா அறிவிப்பு. இந்தியாவுக்கு தாக்குதல் நீர்மூழ்கி கப்பல்களுக்கான தொழில்நுட்பம் தர தயார் பிரான்ஸ். இந்தியாவுக்கு AWSCS விமானங்களை தர யாரும் முன்வராத நிலை. எல்லையோர பாதுகாப்புக்கு மின்சார பைக்குகள். ரஷ்ய ஊடகமான TAWS ரஷ்ய இராணுவம் அதிநவீன S-500 ப்ரொமேத்தியஸ் வான் பாதுகாப்பு அமைப்புகளை பெற ஆரம்பித்துள்ளதாகவும் விரைவில் இதன் ஏற்றுமதி வடிவம் விற்பனைக்கு வரமெனவும் செய்தி வெளியிட்டுள்ளது. இதில் குறிப்பிடத்தக்க விடயம் என்னவென்றால், இந்த வான் பாதுகாப்பு அமைப்பின் ஏற்றுமதியில் இந்தியாவுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என ரஷ்யா அறிவித்துள்ளதாகும். கடந்த 2021 ரஷ்ய துணை பிரதமர் ஜூரி போரிசாவ் இந்தியா வந்தபோது இந்தியாதான் முதல் S-500 கஸ்டமராக இருக்கும் என கூறினார். இந்த S-500 ஏற்கனவே உள்ள S-400 அமைப்பின் மேம்பட்ட வடிவமாகும். அதைவிட அதிக தூரத்தில் உள்ள அதனால் தாக்க முடியாத பாலிஸ்டிக் ஏவுகணைகள் டாங்கல் மற்றும் எவாக்ஸ் விமானங்கள் ஆகியவற்றை S-500 வெற்றிகரமாக தாக்கியளிக்கும் என்பது சிறப்பம்சம். சுமார் 600 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள 20 பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஒரே நேரத்தில் கண்டறிந்து அவற்றில் 10 ஏவுகணைகளை ஒரேடியாக அழிக்கும் ஆற்றல் கொண்டது என்பதும் இதன் சிறப்பம்சமாக காணப்படுகின்றது. இந்தியாவுக்கான பிரான்ஸ் தூதுவர் இமானுவேல் லெனாயின் சமீபத்தில் ஊடகவியலாளர்களிடம் பேசும் பொழுது இந்தியாவுக்கு பல்வேறு ராணுவ தொழில்நுட்பங்களை தர பிரான்ஸ் தயாராக இருப்பதாக கூறியுள்ளார். உதாரணமாக போர் விமானங்கள், ஜெட் என்ஜின், அணுசக்தி, நீர்மூழ்கி கப்பல்கள் போன்றவை இந்த பட்டியலில் அடக்கம். மேலும் பேசும்போது இந்திய கடற்படையின் ப்ரொஜெக்ட் 75 Alpha திட்டத்தின் தாக்குதல் நீர்மூழ்கி கப்பல்கள் கட்ட தொழில்நுட்பம் தந்துதவ விரும்புவதாக கூறினார். மேற்குறிப்பிட்ட திட்டத்தின் கீழ் இந்திய அரசு சுமார் 95% இந்திய பாகங்கள் மற்றும் 190 MW திறன் உற்பத்தி செய்யும் அணு உலை கொண்ட 6000 டன்கள் எடை கொண்ட தலா 6 அணுசக்தியால் இயங்கும் தாக்குதல் நீர்மூழ்கி கப்பல்களை இந்தியாவிலேயே கட்டுவதற்கு கடந்த 2015 அனுமதி வழங்கியது. தற்போது இந்த திட்டத்தின் நீர்மூழ்கி கப்பல்களை கட்டுவதற்கு பிரான்ஸ் தனது பாரகுடா அணுசக்தியால் இயங்கும் தாக்குதல் நீர்மூழ்கி கப்பல்களுக்கு வடிவமைத்து வைத்திருந்த டீசல் எலக்ட்ரிக் என்ஜின் கொண்ட தொழில்நுட்பத்தை தர விரும்புவதாக பிரான்ஸ் கூறியுள்ளது. இதில் இந்தியா என்ன முடிவு எடுக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். பிரான்ஸ் இதே தொழில்நுட்பம் கொண்ட தாக்குதல் நீர்மூழ்கி கப்பல்களை ஆஸ்திரேலியாவுக்கு வழங்க முன்வந்த போதுதான் அந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்துவிட்ட அமெரிக்கா மற்றும் இங்கிலாந்து உதவியுடன் அணுசக்தியால் இயங்கும் தாக்குதல் நீர்மூழ்கி கப்பல்களை கட்ட முடிவு செய்தது கூடுதல் தகவலாகும். இந்திய விமானப்படைக்கான உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட நேத்ரா AWSCS ஏர்போர்ன் வார்னிங் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம் எனப்படும் தொலைதூர கண்காணிப்பு மற்றும் எச்சரிக்கை விமானங்களின் டெலிவரி காலதாமதம் ஆகி வரும் நிலையில் அதை சமாளிக்க உலகளாவிய ரீதியில் AWSCS விமானங்கள் குத்தகைக்கு எடுத்து பயன்படுத்த அறிவிப்பு ஒன்றை வெளியிட்ட நிலையில் இதுவரை எந்த நாடும் இதில் ஆர்வம் காட்டவில்லை. இதற்கு காரணம் இந்திய விமானப்படையின் நிபந்தனைகளுக்கு ஏற்ற விமானங்கள் பெருமளவில் இல்லை. பெரும்பாலான விமானங்கள் 1970 காலகட்ட தொழில்நுட்பம் கொண்டவை. இவற்றை இந்திய விமானப்படை விரும்பவில்லை. அதே நேரத்தில் பாயிங் நிறுவனத்தின் அதிநவீன E-767 மற்றும் 737E-7 போன்ற விமானங்கள் குத்தகைக்கு அளிக்கப்படாது. இதற்கிடையே இந்தியா 2 இஸ்ரேலிய பால்கோன் AWSCS MK2 ரக டிராடர்கள் பொருத்தப்பட ரஷ்யா IL-76 ரக விமானங்களை வாங்க விரும்பிய நிலையில் விமானத்திற்கான விலையும் டிராடர் பொருத்துவதற்கான விலையும் அதிகமாக இருந்ததால் அந்த திட்டம் கைவிடப்பட்டது. எம்பாரர் நிறுவனத்தின் 2 ERJ-145 விமானங்களில் நேத்ரா மார்க் 1 டிராடர்களை பொருத்தி பயன்படுத்த திட்டமிட்ட நிலையில் சில தொழில்நுட்ப திறன் சார்ந்த சந்தேகங்களால் அதுவும் கைவிடப்பட்டது. தற்போது DRDO 6 முன்னாள் ஏர் இந்தியா A321 ரக விமானங்களை மாற்றியமைத்து நேத்ரா MK2 ரக டிராடர்களை பொருத்தி வருகிறது. இந்த பணிகள் நிறைவடைய 5 ஆண்டுகள் வரை ஆகலாம். இதுவரை இந்தியா 3 IL-76 பால்கன் எவாக்ஸ் விமானங்களை மட்டுமே நம்பியிருக்க வேண்டிய நிலை உள்ளது என்பதே நிதர்சனமான உண்மையாகும். பாகிஸ்தான், சீனா, பூட்டான் மற்றும் நேபாளம் உடனான இந்தியாவினுடைய எல்லைகளை பாதுகாக்கும் எல்லை பாதுகாப்பு படை, இந்தோ திபெத் எல்லை பாதுகாப்பு படை மற்றும் சாஸ்திர தீமாபல் போன்ற துணை ராணுவ படைகளை மேலும் நவீனப்படுத்த திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளன. அதன் ஒரு பகுதியாக தற்போது எல்லையோர பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு பணிகளில் ஈடுபடுத்த மின்சார பைக்குகளை வாங்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. இவை அட்வான்ஸ்டு அதாவது ஆஃப் ரோட் பைக்குகளாக இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. விரைவில் இத்தகைய பைக்குகளை சிறிய அளவில் வாங்கி எல்லையோரத்தில் பயன்படுத்தி கள சோதனைகளை மேற்கொள்ளவும் தொடர்ந்து குறைகளை களைந்து மிகப்பெரிய அளவில் இத்தகைய பைக்குகளை வாங்குவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. உலகளாவிய ரீதியில் பல ராணுவங்கள் மற்றும் துணை ராணுவ படைகள் இத்தகைய இலக ரக மின்சார வாகனங்களை பயன்படுத்தி வருவது நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருவது கூடுதல் தகவலாகும். இத்துடன் சமூகம் டிவியின் இன்றைய பாதுகாப்பு செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள். நன்றி. இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.
அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.